உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் தொழில் பிஸ்னஸை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய வாழை இலை மார்க்கெட் எங்கே இருக்குது, அங்கே எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் மிகப்பெரிய வாழை இலை மார்க்கெட் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுல மதுரை ரோட்டில் இருக்குது. மதுரைக்கு போகிற ரோட்டில் இருக்குது மிகப்பெரிய மார்க்கெட் வத்தலக்குண்டுல. வாழை இலை மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடும், அந்தளவுக்கு ஃபேமஸான மார்க்கெட். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட் என்னதுன்னா இதுதான். பொதுவாக தமிழ்நாட்டில் வாழை இலைன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தூத்துக்குடி, அடுத்து தஞ்சாவூர் மாவட்டங்கள், இதுதான் அதிகமான வாழை இலை விளைச்சல் அதிகமாக இருக்கிற இடம். மற்ற இடங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக வாழை இலை விற்பனைக்கு வர்ற இடங்கள் எது எதுனா இதுதான் மதுரை, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, தஞ்சாவூர், இந்த அஞ்சு இடங்கள் தான். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டுல இருக்குது. அதுக்கடுத்து சொல்லணும்னா மதுரை மார்க்கெட் சொல்லலாம், அதுக்கடுத்து தூத்துக்குடி மார்க்கெட் சொல்லலாம். ஆனால் தஞ்சாவூரெலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய மார்க்கெட்டுகள் கிடையாது. இதான் இதுதான் படத்தில் தெரியுது பாருங்கள், இதுதான் வத்தலக்குண்டு மார்க்கெட், மிகப்பெரிய மார்க்கெட். பாருங்கள் வீடியோ பார்த்து பாருங்க, இங்கே ஏலம் விடுறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். இது நேற்று வந்து மாலை நேரத்தில் ஏலம் விட்டாங்க. பொதுவாக இங்கே ஏலம் விடுற நேரம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 மணினால் நம்ம எப்படி ஒரு 3:30 அங்கே இருக்கணும். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குறைஞ்சது ஒரு 6:00 to 7:00 வரைக்கும் ஏலம் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் டிமாண்ட் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா 7 மணியை கூட தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மற்ற நேரங்களில் கடகடன்னு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுருவாங்க. இப்போ ஒரு விவசாயி கொண்டு வந்த அந்த இலை கட்டுகளை வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு விவசாயி 10 கட்டு கொண்டு வந்திருக்கலாம், ஒரு விவசாயி 6 கட்டு, ஒரு விவசாயி 20 கட்டு, ஒரு விவசாயி 5 கட்டு, ஒரு விவசாயி 2 கட்டு, இப்படி அவங்க கொண்டு வர்றத தனித்தனியாக தனித்தனியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இலக்கட்டுகள் இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ மிகப்பெரிய மார்க்கெட் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வாழை இலை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த வத்தலக்குண்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு போங்க. ஏலம் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு இது லைசன்ஸு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். ஆனால் ஏலம் எடுத்து முடித்த உடனே அதுக்கான பணத்தை நம்ம கட்டினா தான் கேஷ் டெலிவரி இங்கே கிடைக்கும், கடன்லாம் கிடையாது. ஆனால் ஏலம் யார் வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், அதிலெல்லாம் எந்த பாரபட்சம் எதுவுமே கிடையாது. பார்த்துக்கோங்க, இதுதான் மிகப்பெரிய மார்க்கெட் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவில், உலக அளவில் இலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய மார்க்கெட். நேற்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 ரூபாயிலிருந்து 1250 ரூபா வரைக்கும் போச்சு அதிகபட்ச ரேட். அந்த 1250 ரூபா இலக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மிக சரியான கட்டு, ஒருத்தர் தூக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா 200 இலை இருக்கும் ஒவ்வொரு இலக்கட்டுலையும். 200 இலை அது மாதிரி இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வாழைக்காயும் வந்திருக்குங்க. வாழைக்காய் எப்படின்னா மதியம் 12 மணிக்கு ஏலம் விடுறாங்க. 12 மணிலேருந்து 1-2 மணி வரைக்கும் வாழைக்காய் டெய்லி ஏலம் முறை உண்டு, அதுவும் யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். இதே ஈக்குவலுக்கு வாழைக்காயும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போயே பாருங்கள், எக்கச்சக்கமான வாழைக்காய் வந்திருக்கு, இன்னும் ஏலக்காய் வந்துக்கிட்டு தான், ஏலக்காய் இல்லை வாழைக்காய்
இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அது பகல் 12 மணிலேருந்து ஏலம் விட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த ஏலம் விடுறதெல்லாம் கேட்கும் பாருங்கள். இப்பதான் ஒரு வண்டி வந்து இறங்கிட்டு இருக்கு. அங்கிட்டு இருந்த இலையெல்லாம் ஏலம் விட்டுட்டு வந்துட்டாங்க, இலை கட்டெல்லாம். இப்ப ஒரு வண்டியில வந்து இறங்கிருக்கு, ஒரு 40-50 கட்டு இருக்கும் போல. அதை இறக்கி ஒவ்வொன்றா பிரித்து, அதுவும் 2-3 விவசாயிகிட்ட இருந்து வந்திருக்கும் போல, ஒவ்வொன்றா பிரித்து ஏலம் விட போகிறாங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இலக்கட்டு பிரித்து அதிலிருந்து ஒரு அந்த கை ஒரு அடுக்குன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வெளியில் பிரித்து காட்டுவார் இலை எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் பிரிச்சுட்டா இருப்பார். ஒரு கையை எடுத்துட்டாரு, ஒரு அடுக்கு எடுத்திருக்காரு, எடுத்து பிரிச்சு காட்டுறாரு. ஏலம் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சௌகரியத்துக்கு எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். 10 ரூபாயும் கேட்கலாம், 50 ரூபா கூட்டியும் கேட்கலாம், 100 ரூபா கூட்டியும் கேட்கலாம், 500 ரூபா கூட்டியும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்டுக்கலாம். அந்த வண்டியில இருந்து விளக்கட்டெல்லாம் எடுத்து எடுத்து அந்த ஒவ்வொரு விவசாயிக்கும் தனித்தனியா போடுறாங்க. பார்த்தீங்கன்னா 1250 ரூபான்னு போயிருக்கு இந்த இலக்கட்டு. பார்த்தீங்கன்னா அது 7 அடி 8 அடி இருக்கும், அந்தளவுக்கு உயரமான இலக்கட்டு. ஒரு ஆள் தூக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இலக்கட்டு பாருங்கள். இதுதான் அந்த மார்க்கெட்டுடைய நல்ல வெளிப்புற தோற்றம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இலக்கட்டு, குறைஞ்சது ஒரு 5000-7000-8000 கூட இருக்கலாம். அது நம்ம மதியம் போனோம்னா, மதியத்திலிருந்து கவுண்டிங் பண்ணோம்னா தெரிஞ்சு போகும். இதுதான் அந்த மார்க்கெட் பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, வாழை இலை பிஸ்னஸ் சூப்பர் பிஸ்னஸ், அதாவது நஷ்டமில்லாத தொழில்னு எதுவுமே கிடையாது. எல்லா தொழிலையுமே நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் வாழை இலை பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல தொழில், ஒரு லாபகரமான தொழில். இந்த தொழிலை நம்ம எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு 20 கட்டு 30 கட்டு நீங்கள் எந்த ஊருக்கு அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஊர்களுக்குமே இங்கேருந்து லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்கும். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, சேலம், எல்லா ஊருக்கும் பஸ்ஸும் இருக்குது, லாரியும் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். அங்கே உள்ள சில்லற கடைகளுக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், ஹோட்டல்களுக்கும் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வியாபாரம் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் முக்காவாசி வாழை இலையே கோயம்பேடுக்கே போகுது. அங்கே போய் கோயம்பேடுலேருந்து தான் அதுக்கடுத்து கை மாற்றுறாங்க. அதனால் நீங்கள் இங்கேயே வந்து டைரெக்டாக எடுத்தீங்கன்னா கோயம்பேடை விட உங்களுக்கு விலை 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி நேரடியாக நம்மளும் ஏலத்தில் கலந்துக்கிட்டோம்னா அந்த இலை கட்டை பார்த்து எப்படி ஏலம் எடுக்கிறதுனும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கட்டுகளை ஒரு நல்ல விலைக்கு எடுக்கலாம். நம்ம அதுவும் டெக்னிக்கலாக இருந்தோம்னா நல்ல இலையிலவே குறைஞ்ச விலைக்கு எடுக்கிற ஒரு டெக்னிக்கலும் உங்களுக்கே போக போக அது தெரிஞ்சிடும். ஏலம் எடுக்கும்போதே அந்த டெக்னிக்கல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதுதான் வாழை இலை மார்க்கெட்டு. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மார்க்கெட். இங்கே வாழைக்காயும் உங்களுக்கு கிடைக்கிது. வாழைக்காய் வந்து டெய்லி பகலில் 12 மணிக்கு ஏலம் விடுறாங்க. இந்த வாழை இலை வந்து மாலை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே உள்ள நிலவரம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.